ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 12th கெமிஸ்ட்ரியில் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டானது எது எதுன்றதை பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது 12th கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும், 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி, 5 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு 2 மார்க் கொஸ்டினையும் ஒரு 3 மார்க் கொஸ்டினையும் சேர்த்து தான் 5 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இவ்வளோதான் இந்த 9 லெசன்ஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இவ்வளோதான். ஸோ இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனாவே போதும், டைரக்ட் 5 மார்க் கொஸ்டினாக கேட்கக்கூடிய எல்லாத்தையுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5+5 10 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஹைதராபாத் டைப்பில் நீங்கள் டோட்டலாக வந்து உங்களுக்கு 10 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 10 5 மார்க் கொஸ்டின்ஸில் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டினாகவும், ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு சரி 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க் 3 மார்க் சேர்ந்த மாதிரியும் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் தரவாக படிச்சிங்கனாவே குறைஞ்சபட்சம் 2 5 மார்க் கொஸ்டின், அதிகபட்சம் 3 5 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும், சரியா? ஸோ மற்றபடி நாம் கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 5 5 மார்க் கொஸ்டின்ஸுமே உங்களால் என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும், சரியா? ஓகே, இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் சாப்டர் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் எதையும் நீங்கள் ஒமிட் பண்ணிடக்கூடாது, எல்லா கொஸ்டின்ஸையுமே தரவாக படிச்சுக்கணும். இப்போ சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ், புல தூய்மையாக்கல் முறை, சரியா? இது ஒன்று. அப்புறம் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், மின்னார் தூய்மையாக்கல் முறை, இது ஒன்று. ரெண்டாவது கொஸ்டின், அப்புறம் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், நுரை மிதப்பு முறை, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இது மூணாவது கொஸ்டின். அப்புறம் மேக்னெட்டிக் செப்பரேஷன், காந்த பிரிப்பு முறை, இது உங்களுக்கு 4வது கொஸ்டின், சரியா? இந்த 4 கொஸ்டின்ஸும் சாப்டர் ஒன்ல இருக்கக்கூடிய ஒரு 4 5 மார்க் கொஸ்டின்ஸ், டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்னா இது ஒன்று மட்டும்தான், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேனின் வடிவமைப்பு. அடுத்து 3rd சாப்டரில் பார்த்தோன்னா டெகான்ஸ் ப்ராசஸ், டெகான் முறை, ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியாவின் வடிவமைப்பு, அப்புறம் அலோட்ராபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் சல்ஃபர், கந்தகத்தின் புற வேற்றுமை வடிவங்கள், அப்புறம் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், அதனுடைய ப்ராப்பர்டிஸ், ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் மற்றும் அதனுடைய பண்புகள். ஓகேவா? இது சாப்டர் 3ல ஒரு 4 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், ஓகேவா? தென் சாப்டர் 4ல லாந்தனைடு அண்ட் ஆக்டினைடுக்குள்ள டிஃப்ரென்ஸ், லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடுக்கான வேறுபாடுகள், சரியா? அப்புறம் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன்னா என்ன, அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறது, லாந்தனைடு குறுக்கம் பற்றி விரிவாக விவரிக்க. அப்புறம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டினுடைய ப்ரிப்பரேஷன், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தயாரிப்பு முறை, இது 3 கொஸ்டின்ஸும் சாப்டர் 4, சரியா? ஸோ இந்த இன்ஆர்கனிக்கில் உங்களுக்கு இந்த 4 சாப்டரில் இருக்கக்கூடிய டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். அப்புறம் ஃபிசிக்கலில் இது சாப்டர் 6ல் பார்த்தீங்கன்னா ஸ்காட்கி டிஃபெக்ட், ஸ்காட்கி குறைபாடு, ஃப்ரங்கல் டிஃபெக்ட், ஃப்ரங்கல் குறைபாடு, இது ரெண்டும் முக்கியமான 5 மார்க் கொஸ்டின், டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். அப்புறம் கிறிஸ்டலின் அண்ட் அமாஃபஸ் சாலிட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின்ஸ் அண்ட் அமாஃபஸ் சாலிட்ஸ், படிக வடிவமுடைய திடப்பொருள், படிக வடிவமற்ற திடப்பொருளுக்கான வேறுபாடுகள். அப்புறம் பேக்கிங் எஃபிசியன்சி ஆஃப் எஸ்சியும் கேட்கலாம், பேக்கிங் எஃபிசியன்சி ஆஃப் பிசிசியும் கேட்கலாம், ரெண்டுமே முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ். எளிய கனச்சதுரத்தின் பொதிவுத்திறன், பொருள்மய கனச்சதுரத்தின் பொதிவுத்திறன், சரியா? இது சாப்டர் 6. தென் சாப்டர் 7ல இந்த அரினியஸ் ஈக்குவேஷன், அரினியஸ் சமன்பாடு, இது ஒரு உங்களுக்கு 2 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். அப்புறம் 0 ஆர்டர் ரியாக்ஷன், பூஜ்ய வகை வினை, 1st ஆர்டர் ரியாக்ஷன், முதல் வகை வினை, இது ரெண்டும் முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ். ரெண்டில் ஒன்று மாற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிறேன். அப்புறம் ஆஸ்வால்ஸ் டைல்யூஷன்ல, அதில் 0 ஆர்டர் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆஸ்வால் டைல்யூஷன், இதுவும் சாப்டர் 8. ஆஸ்வால் நீர்த்தல் விதி, சரியா? அப்புறம் ஹெண்டர்சன் ஹாசல்பர்க் ரியாக்ஷன், ஹெண்டர்சன் ஹாசல்பர்க் வினை, இது உங்களுக்கு சாப்டர் 7ல் உள்ளது. சரி, சாப்டர் 8, சாப்டர் 7,
இது சாப்டர் 8. அப்புறம் ஆர்கானிக்ல சாப்டர் 11. லூகாஸ் டெஸ்ட், லூகாஸ் சோதனை, விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் வினை, அப்புறம் சேசப்ஸ் ரூல், சேசப் விதி, அப்புறம் ஆல்டால் கண்டென்சேஷன், ஆல்டால் ஒடுக்கம். இந்த நாலு கொஸ்டின்ஸும் சாப்டர் 11ல உள்ள முக்கியமான டைரக்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ். அப்புறம் சாப்டர் 12. சாப்டர் 12ல கன்னிசாரோ ரியாக்ஷன், கன்னிசாரோ வினை, சரியா? இது ஒன்று மட்டும். ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 26 ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 26 ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸை நீங்கள் தரவாக படித்தாலே டைரக்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டினாக கேட்கக்கூடிய அந்த 2-3 ஒன்று ரெண்டு இல்லைனா மூணு ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்மளால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். பட் இதில் எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. இதில் மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இப்போ ரிமைனிங் ஏதாவது இதில் நீங்கள் லெஃப்ட் ஓவர் இருந்தது அப்படின்னா அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, சரியா? ஸோ நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த லைக்கை மறந்துடாதீங்க, ஓகேவா? தேங்க்யூ.